தமிழ்மிரர் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நிரஞ்சனி சண்முகராஜா, இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களை பற்றி நாங்கள் ஒன்றும் புதிதாக உங்களுக்கு அறிமுகம் தர தேவையில்லை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இருபத்தாறாம் தேதி சுனாமி அப்படிங்கிற ஒரு படம் வர இருக்கு. இந்த சுனாமி பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். 2004 சுனாமி வந்து அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இப்போ வந்து அந்த படத்தில் நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ அந்த சுனாமியை மையமா வச்சு ஒரு நல்ல ஒரு திரைக்கதை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சுனாமியில நீங்க எப்படி சிக்கினீங்க? சுனாமியில நான் சிக்கினது வந்து 2017. அது வந்து உண்மையில ஒரு சாரஸ்யமான அனுபவம் தம்பி. என்ன அப்படின்னா, நான் இன்னொரு திரைப்படத்துல வந்து ஷூட்டிங்ல இருந்த நேரம், அது வந்து இனிவேசிபுர அப்படின்னு ஒரு வரலாற்று திரைப்படம் ஒன்று. அதில் நான் ஷூட்டிங்கில் இருக்க நேரம் வந்து இந்த திரைப்படத்தின் இயக்குனரான சோமரந்த திசாநாயக் அவர்கள் வந்து கால் எடுத்தார். நான் ஆல்ரெடி நான் அவரை காண்ற நேரம் வந்து ஒவ்வொரு முறையும் நான் கொஞ்சம் கேலி பண்ணுவேன் அவரை, ஏன் நீங்கள் எங்களெல்லாம் படத்துக்கு எடுக்க மாட்டீங்களா, நாங்களாம் நடிக்க மாட்டோமா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஒரு சரளமான ஒரு மனிதர். அதாவது அனுபவம் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து அனுபவம் கிடைக்குதோ, எந்த அளவுக்கு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுறோமோ, அந்த அளவுக்கு பக்குவம் அடையணும், தன்மையாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர். நான் வந்து அவ்வளோலாம் கேள்வி பண்ணாலும் சிரிச்சுட்டு, சரி சரி இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரணும் நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவார். ஆனால் இவர் வந்து 2017 கால் பண்ணுற நேரம் வந்து நான் உண்மையிலே நினைக்கல திரைப்படத்துக்காக கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கல. நான் அப்படி ஃபோனை பார்த்துட்டு, சோமரத்ன சார் கால் பண்ணுறாரு, என்னடா இது, டக்குன்னு நான் ஆன்சர் பண்ணேன். ஆன்சர் பண்ணோடனே தான் அவர் சொன்னார், இப்படி தான் நிரஞ்சனி, இவ்வளோனா நீ என்னை கேள்வி பண்ணிக்கிட்டே இருப்பத்தானே, எப்போ நீ வந்து எங்கள் படத்தில் நடிக்கிறதுன்னு சொல்லி இருந்தா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்போகிறேன் அப்படின்னு. எனக்கு அந்த தருணம் வந்து என்னால் இன்னமே மறக்க முடியாது. This is one of the worst natural disasters in recent years. அப்புறம் தான் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு இயற்கை அனர்த்தத்தை, அதாவது சுனாமிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் அவர் சொன்னார், நிரஞ்சனி எங்கள் நாட்டில் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு இயற்கை அனர்த்தத்தை அடிப்படையாக கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த உண்மை கதையை தான் நான் என்னுடைய திரைப்படத்தில் கதை கருவாக நான் எடுத்திருக்கேன். எல்லாம் முடிஞ்சிட்டு நான் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி, எல்லாமே ரெடி, நான் வந்து அடுத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு திருமண அழைப்பை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னார். அதன் பிறகு வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து தனிப்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அவங்களோட குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு திடீர்னு. அப்ப அதனால வந்து இந்த திரைப்படத்திற்குரிய படப்பிடிப்புகள் வேலைகள் வந்து கொஞ்சம் பிக் போட்டாங்க. அப்ப என்னடா கால் வரலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்செட்டா இருந்துட்டேன். என்ன கால் பண்ணாரு, திரும்ப கால் வரல. பொதுவா என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, நான் வந்து யாருக்கும் கால் பண்ணி அந்த வாய்ப்பு கேட்கறதோ இல்லைன்னா என்னாச்சு அப்படின்னு பேசுற ஆள் இல்லை. இப்போ என்கிட்ட யாராவது பேசுனா நான் நல்லா பேசுவேன், இல்லைன்னா நான் பலவந்தமா அப்படி பின்னாடி போயிட்டு அப்படிலாம் தெரிகிற ஆள் இல்லை. இப்போ நான் அப்படியே அமைதியா இருந்தேன். பிறகு எனக்கு வந்து 2018 பிப்ரவரி மார்ச்க்குள்ள மாதிரி கால் வருது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதுக்கு பிறகு வந்து கால் பண்ணி என்னை வரவழைச்சு ஸ்கிரிப்டை பற்றி சொல்லி கதாபாத்திரத்தை சொல்லி, இதில் உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னா தம்பி, பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம், அதாவது நான் மட்டும் இல்லை, உண்மையிலே ஒரு தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா, தமிழ் கலைஞர்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறேன். அவருடைய திரைப்படத்தில் வந்து முதல் காஸ்டிங்கிற லிஸ்ட்ல என் பேரை தான் எழுதியிருக்காரு. அதாவது அதை நினைக்கிற நேரமே வந்து என்ன மாதிரி இன்னும் தமிழ் கலைஞர்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு நினைச்ச நேரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அவர்கிட்ட கேட்கலையா, உங்களை எப்படி அவ்வளவு சிங்கள கலைஞர்கள் இருக்கும்போது உங்களை எப்படி தெரிவு செஞ்சாரு, அதுக்கு நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்க அப்படிங்கிறது? நான் இதை கேட்டேன் அவர்கிட்ட. அதாவது இதை நான் இந்த கேள்வியை நான் கேட்டது எப்ப அப்படின்னா, திரைப்படம் எல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் முடிஞ்சு இப்ப இந்த ரிலீஸ் ஆகிற நேரம் இந்த கிட்டடியில தான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். ஏன் சார், நிறைய பேர் இருக்காங்களே இலங்கையில், நிறைய சிங்கள நடிகைகள் இருக்காங்க, ஏன் நம்ம பூஜா அக்கா கூட இருக்காங்க அப்படின்லாம் நான் கேட்டேன். அவர் சொன்ன உடனே அவர் சொன்ன பதில், இந்த கேரக்டரை உன்னை தவிர வேற யாராலையுமே பண்ண முடியாது, உன்னை தவிர வேற யாரையுமே எனக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த பதில் வந்து உண்மையாகவே உலகத்தில் இருக்க மிக சிறந்த ஒரு விருதை வாங்கின மாதிரி இருந்தது அந்த பதில். ஏன்னா ஒரு கலைஞருக்கு வந்து உண்மையான ஒரு பாராட்டு தான் அடையாளமே தம்பி, அதாவது ஒரு அஸ்திவாரம் அவங்களுடைய அடுத்த வேலைகளுக்கான.
அப்போ அவர் அப்படி சொன்ன நேரம் வந்து ரொம்பவே பெருமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் சொன்னாரு, உன்ன மாதிரி ஒரு ஒரு கலைஞனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெருமையா இருக்குன்னு சொன்னாரு. பௌருது தாய்கிட்ட பசத்தமா ஹம்பவுனா ஹம்பவுனா நிமே தமு ஹம்பவுனா கேல ஹிதனோ நடிக்கும்போது உண்மையாவே தம்பி, இந்த திரைப்படத்துல கதாபாத்திரம் வந்து எனக்கு, நான் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மா, அதுவும் இல்லாம என்னுடைய முதல் பிள்ளைய வந்து நான் சுனாமி அனர்த்தத்துல வந்து தொலைச்சிடுறேன். அதாவது திரைப்படத்துல வந்து தொலைச்சிடுறேன்னா உண்மையில பிள்ளை இறந்துருச்சா அப்படிங்கறது வந்து ஒரு இதுதான், சஸ்பென்ஸ் தான் இருக்கும். பிரபா 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 கே மாமா, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கும், என் பிள்ளை இருக்கா என் பிள்ளை இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்ப நான் உண்மையிலே மேரீட் இல்லை, சரியா, எனக்கு பிள்ளைகளும் இல்லை. அப்ப ஒரு பிள்ளைய தொலைச்ச ஒரு அம்மாங்கிற ஒரு உணர்வையும், அதுக்கு பிறகு பிள்ளை கிடைச்சதுக்கு பிறகு ரெண்டு பிள்ளைகள் ஒரு அம்மாங்கிற உணர்வையும் வந்து உண்மையா அம்மா ஆகாம நடிக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு சவாலான விஷயம் தான். ஏன்னா வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில அப்படி ஒரு அனுபவம் இல்லைல்ல. அப்ப அந்த அந்த கேரக்டரை வந்து நடிக்கிறதுக்கு உண்மையாவே திரைப்பட இயக்குனருடைய அறிவுரைகளும் என்னோட நடித்த சக கலைஞர்களுடைய ஒத்துழைப்பும் தான் அந்த கதாபாத்திரம் அந்த அளவுக்கு தத்ரூபமா வர்றதுக்கு காரணமா இருக்கு. முதல் திரைப்படத்திலேயே என்னுடைய நாயகன் அவரு தான், தர்ஷன் தர்மராஜன் தான். உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நடிகரையும் தாண்டி வந்து ஒரு ஒரு நடிப்பு சம்பந்தமான ஒரு புக்குன்னே சொல்லலாம் அவரை. முதல் திரைப்படத்துல இருந்தே அவருக்கும் எனக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த திரைப்படத்துல கூட அவர் எங்க போனாலுமே சொல்லுவாரு, என்ன கிட்ட கூப்பிட்டு, இவ இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு நடிச்சிருக்க முடியாது, இவ நடிகையா இருந்தனாலதான் என்னால இந்த அளவுக்கு இதை நடிக்க. அதாவது இத வந்து உண்மையிலே தம்பி, நாங்க வந்து ஒரு நடிகர் நடிகையா நடிக்கிற நேரம் வந்து நாங்க உண்மையாவே வெளிப்படையா எங்களுடைய உணர்வுகளை வந்து திரைப்படத்துக்கு முன்னாடி நாங்க பேசிக்குவோம். அதாவது நானும் அண்ணாவும் எப்பவுமே செய்யற விஷயம் என்னன்னா, நாங்க பேசிக்குவோம், நான் இப்படி பண்ணுவேன், நீங்க இப்படி பேசுங்க, நீங்க இந்த மாதிரி என்ன பாருங்க, அந்த நேரம் நான் உங்களை இந்த மாதிரி பார்ப்பேன். அதாவது உண்மையிலே ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து தனிச்சு ஹைலைட் ஆகவே முடியாது, ஏன்னா ஒத்துழைப்பு கட்டாயம் வேணும். இப்ப எனக்கும் அர்ச்சனனாக்கும் வந்து இவ்வளவு ஒரு சிறப்பா வந்து எங்களுடைய கதாபாத்திரம் அமையறதுக்கான காரணம் வந்து எங்களுடைய ஹோம்வொர்க். அதாவது நாங்க வந்து ஒரு ஒரு செட்டுக்கு போக முதல்லையே, ஆக்ஷனுங்கிற வசனத்துக்கு கேட்கறதுக்கு முதல்லையே நாங்க பேசிப்போம். அதான் நான் சொல்ல, அண்ணா சொல்லுவாரு, இப்படி நீ பேசு, இப்படி நீ பாரு, இந்த டயலாக் நீ இப்படி சொல்லு, அந்த நேரம் நான் இப்படி பண்ணுவேன். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து சிங்கள மொழியில எழுதுனது, ஆனா அவங்களோட அந்த தயாரிப்பாளர் அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரோ தமிழ் மொழியில நாங்க அதை கொடுக்கணும். அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாம இயக்குனருடைய கைடன்ஸ், அந்த அந்த அறிவுரைகள், அதாவது அவர் வந்து சீன் ஸ்டார்ட் ஆக முதல்ல தம்பி எங்களோட பேசுவாரு, சுவாரஸ்யம் அதுல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம், இது எல்லாமே சேர்ந்து ஒருத்தர் வந்து எங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தையும் அந்த காட்சியவோ வந்து விளக்கப்படுத்துற நேரம், நான் மட்டும் இல்ல நடிக்கவே தெரியாதவங்களா இருந்தாலும் நடிச்சிருவாங்க. இல்ல உண்மையாவே சில உண்மையாவே நாங்க வந்து இது
தண்ணி தற்பெருமையாக நான் இதை சொல்லலை. நானாக இருக்கட்டும், தர்ஷனாக இருக்கட்டும், அந்த திரைப்படத்தில் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. உண்மையாகவே ரீடேக்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. கூடுதலாக போனால் ஒரு ரெண்டு டேக், அப்படி இல்லைன்னா ஒரு தொழில்நுட்பம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டுமே ஒழிய, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டேக்கில். சிலர் நானே போய் கேட்பேன், சார் ரீடேக் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. உண்மையிலே தம்பி, நிறைய பேர் வந்து இப்போ ஒப்பிட்டு பார்க்குற நேரம் வந்து இப்போ எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் வந்து உணர்வுகளை வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துகிற கலாச்சாரம் தான் எங்கள் தமிழ் கலாச்சாரம். நாங்கள் எங்களை பாருங்கள், நாங்கள் வந்து அழுகையும் ஓவராக தான் சொல்லுவோம் காட்டுவோம், அன்பையும் ஓவராக தான் காட்டுவோம், கோபத்தையும் ஓவராக தான் காட்டுவோம். அது எங்கள் கலாச்சாரத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனால் சிங்கள கலாச்சாரத்தில் பார்க்குற நேரம் அவங்க வந்து எல்லாமே ஒரு 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 அளவோட ஒரு தன்மையா அப்படி தான் அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிக்காட்டுவாங்க. உண்மையிலே இந்த திரைப்படத்தில் வந்து மிக முக்கியமான வித்தியாசங்கள் வந்து நான் பார்க்கறது வந்து அதுதான். அதாவது நான் என்னுடைய கோபமாக இருக்கட்டும், என்னுடைய அன்பாக இருக்கட்டும், என்னுடைய கதறல்களாக இருக்கட்டும், அதை வந்து ஓவராக தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அது எங்கள் கலாச்சாரத்துக்குள்ளேயே அது வந்து டிசைன் ஆகியிருக்கு. அவங்க வந்து அதை வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால ரெண்டு பேரையுமே வந்து சமனாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வெவ்வேறு விதத்துல ரெண்டு பேருமே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல சுனாமி காட்சிகளை பார்க்கும் போது பிரமிப்பா இருக்கும். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஈக்குவல்ஸ் மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, அப்ப அந்த படத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இதனுடைய தொழில்நுட்பம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உண்மையாவே சுனாமி காட்சிகள் எடுக்கிற நேரம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். முதல் தடவை அந்த ஷூட்டிங் நாட்களையே இயக்குனர் என்ன திட்டுனது, அவர்கிட்ட திட்டுவாங்க முதல் சந்தர்ப்பம் அது. ஏன்னா அவர் சொன்னார், இவ்வளவு தூரம் வந்தாச்சு நிரஞ்சினி, நீங்க இதுல நடிக்காட்டி எப்படி அப்படின்னு அவர் கோவப்பட்டாங்க. அது நியாயம்தான். ஏன் அப்படி நான் ஏலா அப்படின்னு சொன்னேன்னா, உண்மையிலே நான் எனக்கு உயிர் பயம் ஒண்ணு வந்துருச்சு. போயிட்டு அந்த செட்டை பார்த்து அதெல்லாம் அவங்க செட்டப் பண்ணியிருக்க விதம், அந்த சுனாமிய வந்து அவங்க உருவாக்குற விதங்கள் எல்லாம் பார்த்ததுமே எனக்கு உண்மையிலே நீச்சல் தெரியாது. சரியா? ஆனா நான் தண்ணிக்கு பயம் இல்லை, பட் நீச்சல் தெரியாது. ஐயோ, நான் இதுல இறங்கி நான் எப்படி இதை பண்ண போறேன், நான் மூச்சடிச்சு செத்து போயிட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு பயம் வந்தது. பிறகு எங்களுடைய இயக்குனர் கிட்ட இருக்க இன்னும் ஒரு சிறப்பான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன செஞ்சாரு, அந்த காட்சியை அவர் நடிச்சு காட்டினாரு. அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அந்த கட அலைகள்ல மோதி அதுல உள்ள போய் வெளியில வந்து எப்படி நடிக்கணுங்கிறது வந்து நடிச்சு காட்டுறதுக்கு பிறகு அவரும் எங்க திரைப்படத்துல கலை இயக்குறாரு. எனக்கு பயம் போயிருச்சு, இவ்வளவுதான் நான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உண்மையாவே தம்பி, அந்த திரைப்படத்துல அந்த காட்சி நடிக்கிற நேரம் எனக்கு நடிப்புங்கிறத தாண்டி உண்மையாவே சுனாமியில எங்களுடைய சக மக்கள் அதுல உயிரிழந்தவங்க தங்க உயிரை எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இருக்காங்க, தன் உயிரை காப்பாத்திக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கிறது வந்து எனக்கு அந்த நேரத்துல சுனாமியை கண்முன்னே கொண்டு வரும் நம்பிக்கை இருக்கு. நீங்க அந்த எதிர்ப்பு 26ஆம் தேதி வந்து அதை நீங்க திரையிலே நேரடியா பார்க்கலாம். இப்போ வந்து இந்த படம் வந்து சுனாமிங்கிற அந்த ஒரு அனர்த்தத்தை மட்டும் முன்வைக்காம அதிலிருந்து தமிழ் சிங்கள மக்களிடையான ஒரு உணர்வுகளையும் அவங்களுடைய ஒரு உறவுகளையும் வந்து தொட்டு பேசிக்கிட்டு போயிருந்திருக்கு.
அப்ப இயக்குனர் வந்து அதோட அவர்கிட்ட இருந்த நோக்கம் என்ன மாதிரி? உண்மையில இயக்குனர் வந்து அவருடைய முதலாவது திரைப்படம் வந்து சரோஜா திரைப்படம். அந்த திரைப்படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு உண்மையிலே இந்த இயக்குனருடைய மனசு என்ன மாதிரியான மனசுன்னு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து 1999 வெளிவந்த திரைப்படம். அந்த திரைப்படத்துல நித்யவாணி அப்படின்னு எங்க சின்ன குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படமும் வந்து மனித நேயம், அதாவது சிங்கள தமிழ் மக்களுக்கு இடையில வந்து இனமத மொழி பேதங்களை தாண்டி மனித நேயம் எந்த அளவுக்கு ஓங்கி இருக்கணும், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற திரைப்படம் தான் அது. அந்த திரைப்படத்திலையும் தமிழ் நடிகை தான் பிரதான கதாபாத்திரமா நடிச்சிருந்தாங்க. அவருடைய 10வது திரைப்படம் தான் சுனாமி திரைப்படம். சரோஜா திரைப்படத்தை பார்த்து வளர்ந்த ஒரு பொண்ணுனா அவருடைய 10வது திரைப்படத்துல அதே மாதிரியான ஒரு கருப்பொருளை வச்சு நடிக்கிற திரைப்படத்துல பிரதான கதாபாத்திரமா நடிக்க வாய்ப்பு கிடைச்சதே பெரிய ஒரு விஷயம் தம்பி எனக்கு. அதுவும் இல்லாம இந்த திரைப்படத்தை பாக்குற எல்லாருமே யோசிப்பாங்க, இந்த திரைப்படத்துடைய முடிவை நான் இப்பவே சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை கட்டாய நீங்க பார்க்கணும். ஆனா அந்த முடிவுல வந்து தமிழ் மக்களினுடைய ஒரு பெருமையை தான் காட்டியிருக்காரு. அதனுடைய தமிழ் மக்களினுடைய மனசு எப்படி இருக்குங்கிறத தான் அவர் காட்டியிருக்காரு. சிங்கள அம்மையா பச்சி மதக்கணும் அது. ஆழி பேரலையின் அழிவு ஓர் இயற்கை அனர்த்தம். இன மதங்களால் பிரிந்து நாம் ஏற்படுத்திக் கொண்டுள்ள அழிவு சுனாமியை விட பயங்கரமானது. இதை நீங்க வந்து அந்த திரைப்படத்தை பார்த்தா மட்டுமே உணர முடியும். பாராட்டணும், ஏன்னா ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் அறிந்துகிட்டு மற்ற தமிழர்களுக்காக அந்த படத்துல காட்டியிருக்காரு. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு முக்கியமான தேவையான ஒன்று நினைக்கிறேன். அடுத்து நீங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த இலங்கையில உள்ள சினிமாக்கள் சிங்கள சினிமாக்கள் வந்து கூடுதலா வந்து இப்ப மசாலா திரைப்படங்கள் தான் வருது. அப்ப நான் நினைக்கிறேன் என்ன கருத்து என்னன்னு சொன்னா இந்த படத்தை பார்த்துட்டு அந்த ட்ரெண்ட் வந்து நீ மாறலாம். உண்மையாவே நானும் அதுக்கு உண்மையிலே விரோதமான ஒரு ஆள் தான் தம்பி. ஏன்னா நாங்க வந்து மசாலா திரைப்படங்களையும் தாண்டி அந்த காப்பி படங்கள்னு சொல்லுவோம், அதாவது இந்திய திரைப்படங்களை வந்து காப்பி பண்றாங்க. அப்படிதான் ரீமேக் எடுக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதை சரியா செய்யணும் இல்ல. நிறைய ஏன்னா நிறைய மொழிகள்ல வந்து ரீமேக்ஸ் பண்றாங்க, ஆனா இங்க வந்து சில இயக்குனர்கள் வந்து அதை சரியா கையாள தெரியாம அந்த ரீமேக்கையும் வந்து சொதப்பி ஒரிஜினல் படத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான இயக்குனர்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய நாடு, அதாவது இலங்கைங்கிறது எங்க எல்லாருடைய நாடு, எங்களுடைய நாடு, எங்களுடைய சினிமா, தமிழ் சிங்களம் அப்படிங்கிற பேதம் இல்லாம இது இலங்கை சினிமா. அப்ப இலங்கை சினிமால வந்து எங்களுக்குன்னு தனித்துவமா தனி சிறப்பா வந்து திரைப்படங்கள் வரணும்னு எதிர்பார்க்கிற நினைக்கிற அதுக்காக பாடுபடுற நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் சோமரத்ன திசாநாயக் அவர்கள். உண்மையிலே இந்த திரைப்படங்களை பார்த்ததுக்கு பிறகாவது அந்த மாதிரி திரைப்படங்களை எடுக்கிறவங்க சரி குவாலிட்டியா எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்தா தான் இலங்கை சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால கொண்டு போக முடியும். இப்போ வந்து அடுத்து நீங்க ஒரு ஊடகத்துறையில வந்து தொலைக்காட்சியில இருந்து சினித்துறை நாடகங்களுக்கு போய் இப்ப சினிமா வந்துட்டீங்க. அடுத்து தென்னிந்தியாவுக்கு போற ஐடியா இருக்கு தமிழ் திரைப்படம் வாய்ப்பு வந்து என்ன செய்ய? வாய்ப்புனா இப்படிதான். அப்ப நான் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, நான் வந்து வாய்ப்பு தேடியே போக மாட்டேன். அது வந்து திமிருன்னு இல்லை, நான் எப்பயுமே யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு கிடைச்சிருக்க எல்லாமே வந்து தானாக கிடைச்ச விஷயங்கள். நான் எதுவுமே பலவந்தமாக முயற்சி செய்து எடுத்த விஷயம் இல்லை. ஏன் இந்த உருவமோ இந்த பெண்மையோ இது கூட தானாக கிடைச்சது தான், நானாக விரும்பி கேட்டது இல்லை. அது மாதிரி எனக்கு நான் எப்பயுமே வந்து கடவுள் சக்தியை தாண்டி பிரபஞ்ச சக்தி இயற்கை சக்தியை ரொம்பவே நம்புகிறாள். அந்த இயற்கைக்கு தெரியும் எனக்கு என்ன தரணும் என்ன தரக்கூடாது அப்படின்னு. பார்க்கலாம் அந்த இயற்கையை முடிவு பண்ணா தென்னிந்திய சினிமாவில் நான் ஜொலிக்கணும்னு அந்த முடிவுக்கும் நான் தயார். ஏன்னா நான் கேட்கறது பார்த்து இலங்கையில் உள்ள எல்லா கலைஞர்களுக்கும் வந்து உள்நாட்டை விட வெளிநாட்டுக்கு போறது ரொம்ப ஆசைப்படுவாங்க. எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு தான் நிறைய பேர் போறாங்க. அதனால தான் இந்த கேள்வி முடிஞ்சு. இதை வந்து இப்போ ரசிகர்கள் இல்லாம கலைஞர்களால் வெற்றி பெற முடியாது, அவங்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. அப்ப இந்த படம் வந்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் தெரியும். அந்த படத்தை பார்த்தனால எங்களுக்கு தெரியும், 26ஆம் தேதி கூட ரசிகர்களுக்கு தெரியும். இப்ப இந்த படத்தை பார்க்க வேண்டிய ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நான் எங்களுடைய தமிழ் பேசும் ரசிகர்கள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே வந்து இலங்கையில் திரைப்படங்கள் வெளிவந்தால் இது ஒரு சிங்கள திரைப்படம் எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற மனப்பாங்கு தான் எங்ககிட்ட இருக்கு.
மகி பேட்டியோ தென்னிந்திய திரைப்படங்களோட அந்த அளவுக்கு ஊர்ந்து போயிட்டோம் அதுலயே. ஆனா நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, இந்த திரைப்படம் வந்து இலங்கை திரைப்படம், இலங்கை சினிமா. இந்த திரைப்படத்துல வந்து உண்மையாவே சிங்களமே தெரியாத ஒரு தமிழருக்கு கூட பார்க்கக்கூடிய வகையில வந்து முழு திரைப்படமுமே தமிழ் உபதலைப்புகளுடன் இருக்கு. தமிழ் மட்டும் இல்ல, அந்தந்த தியேட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலுமே உபதலைப்புகள் சப்டைட்டில்ஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டு மொழியும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படத்துல. அதுவும் இல்லாம அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மொழிகள் வந்து ரொம்பவே சரளமா இருக்கு. அதாவது ரொம்பவே எங்களுக்கு புரியாத ஒரு சிங்கள வார்த்தைகளோ இல்லைன்னா புரியாத தமிழ் வார்த்தைகளோ இல்லை, எல்லாமே ரொம்ப சரளமா எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க என்ன மாதிரி பேசிக்குவோங்கிறத அடிப்படையா வச்சுதான் அந்த திரைப்படத்துடைய கட்டாயம். என்ன தம்பி படத்தை பார்த்துட்டாரு, அதனால என்னுடைய ரசிகர்கள் கிட்ட, இலங்கை சினிமாவை ரசிக்கிற ரசிகர்கள் கிட்ட அன்பார்ந்த வேண்டுகோள், தயவு செய்து இந்திய சினிமாவை நீங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறீங்களோ அதே மாதிரி சுனாமி திரைப்படத்திற்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தியேட்டர்களில் வந்து பாருங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு ஒரு உச்சத்துல இருக்கிற மாதிரி அந்த திரைப்படத்துல பாவிக்கப்பட்டிருக்கு. அதனால நிச்சயமா சுனாமி திரைப்படத்தை திரையரங்குகள்ல வந்து பார்த்து அந்த அனுபவத்தை பெறுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்பாச்சிக்கு என்ன புத்த அப்பாச்சி. அடுத்து லாஸ்ட் ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப உங்களை மாதிரி இந்த ஊடகத்துறையில சாதிக்கணும், தமிழ் சினிமாவில சாதிக்கணும்னு தன்னம்பிக்கை உள்ள இந்த முயற்சியுடைய பெண்களுக்கு வந்து நீங்க ஒரு சினிமா தெரிவிக்கணும். என்ன பொறுத்தளவுல தம்பி, வாய்ப்புகளை வந்து சரியா பயன்படுத்துங்க, ஆனா தவறான விதத்துல வாய்ப்புகளை எதிர்பார்க்காதீங்க. அதுதான் என்னுடைய பெண்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து. என்னன்னா, நான் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம், ஆனா நான் மட்டுமே சாதிக்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் இல்லை. முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் உதவி செய்யணும். இப்ப நாங்கள என்னால முடிஞ்ச அளவு எனக்கு பின்னால வர பெண் சகோதரிகளுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த மனப்பாங்க வளர்த்துக்கோங்க. நிச்சயமா வந்து இயற்கையும் கடவுளும் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யும். பலவந்தமா எதையுமே பெறுறதுக்கான முயற்சி செய்யாதீங்க. அந்த மாதிரி முயற்சிகள் தான் சில நேரம் தப்பான விஷயங்களுக்கு வந்து வழி நடத்திடும். அதனால பொறுமையா இருக்கிறதுல தப்பே இல்லை. முயற்சிக்கான வாய்ப்புகளை தேடுங்க, தப்பே இல்லை. அதை சரியான முறையில தேடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை வந்து நிறைகளா மாற்றுறதுக்கான வழிகளை தேடுங்க. இது எல்லாமே சரியா செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான வாய்ப்பும் உங்களுக்கான களமும் நிச்சயம் உங்களை தேடி வரும். நிரஞ்சனி சண்முகராஜா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு வந்து இலங்கையில் உள்ள ஒரு அடையாளம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா அவங்க தன்னம்பிக்கை முயற்சி வந்து உங்க எல்லாத்துக்கும் நோம்பலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வகையில வந்து அவங்க நடிச்சிருக்க அந்த சுனாமி திரைப்படம் வந்து நீங்க திரையில போயிட்டு நிச்சயம் பாருங்க. 26 மிகவும் ஒரு அருமையான முறையில வந்திருக்கு. அதாவது தென்னிந்திய சினிமா திரைப்படங்களுக்கு ஒரு ஈக்குவலான முறையில தான் இந்த படத்தை பார்க்கலாம். எனவே நான் நம்புறேன், இந்த திரைப்படத்துக்கு பிறகு இலங்கை சினிமா வரலாற்றுல வந்து இலங்கை சினிமா படங்களின் போக்கு வந்து நிச்சயம் மாறும், ஒரு நல்ல வழியை நோக்கி போவோம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு புறப்படுத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நினைச்சேன். ஒயால் ஆயமே என்னப்பா மாத்தையா, ஏகதமா ஹொந்த சுனாமி. கலாநிதி சோமரத்ன திசாநாயகவின் திரைக்காவியம். தயாரிப்பு ரேணுகா பாலசூரிய. திரைக்கு வரும் வரை காத்திருங்கள்.